நெல்லை மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் குறித்த மாவட்ட ஆட்சியரின் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. நெல்லை மாவட்டத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு நேற்று மாலை முதல் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரும் என்றும் மாநகர பகுதிக்கு இது பொருந்தாது என்றும் நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நெல்லை மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் செய்தியாளரிடம் கூறுகையில், நெல்லை மாவட்டத்தில் 9 ஊராட்சி ஒன்றியங்களில் 12 மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள், 122 ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர்கள், 204 கிராம ஊராட்சி தலைவர் பதவியிடங்கள், 1731 கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் என மொத்தம் 2069 பதவியிடங்களுக்கு நேரடி தேர்தல் நடைபெறவுள்ளது. 224 பதவியிடங்களுக்கு மறைமுக தேர்தல் நடைபெறவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 9 உள்ளாட்சி ஒன்றியங்களில் மொத்தம் 1188 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் 30 ஆண் வாக்குச்சாவடிகளும் 30 பெண் வாக்குச்சாவடிகள் மற்றும் 1128 அனைத்து வாக்காளர் வாக்குச்சாவடிகளும் அமைக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 9 உள்ளாட்சி ஒன்றியங்களில் மொத்தம் 673868 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 330487, பெண் வாக்காளர்கள் 343325 மற்றும் 3 பாலினத்தவர் 56 வாக்காளர்கள் உள்ளனர். அதேபோல் திருநெல்வேலி மாவட்டம் 333333 பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டுள்ளது. இவற்றுக்கு போதுமான காவல்துறை பாதுகாப்பு அல்லது வீடியோ கவரேஜ், மைக்ரோ அப்சர்வ் 3 பார்வையாளர்கள் அல்லது வெப் ஸ்ட்ரீமிங் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தில் 9 ஊராட்சிகள் மொத்தம் 20 தேர்தல் நடத்தும் அலுவலர் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் மற்றும் 277 உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் 9 ஊராட்சி ஒன்றியங்கள் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் முதல் கட்ட தேர்தலுக்கு 5002 வாக்குப்பதிவு அலுவலர்களும், ரெண்டாம் கட்ட தேர்தலுக்கு 4511 வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கும் பயன்படுத்தப்பட இருக்கின்றார்கள். அதே போல் நேற்று அனவுன்ஸ்மெண்ட் இருந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் செயலுக்கு வரப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இன்றிலிருந்து 24 மணி நேரம் இயங்கப்படக்கூடிய கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பு கொள்ள நம்பர் 1800180000 4258377 4258373 என்ற டோல் ஃப்ரீ நம்பர் மற்றும் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் 7426084 இன்றிலிருந்து இந்த 24 மணி நேரம் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல் இப்போதைக்கு 5 பறக்கும் படைகள் மானூர் பிளாக் போல மத்திய பிளாக்கு கம்பைன் பண்ணி 4 ஆக மொத்தம் 5 பறக்கும் படைகள் இன்றிலிருந்து இயங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் நேர்மையாகவும் அமைதியாகவும் நடத்துவதற்கு பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு அன்போடு கேட்டுக்கொள்ளும் பகுதியில் மட்டும்தான் அப்ளிகபிள். டவுன் பஞ்சாயத்து, பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகள் அப்ளிகபிள் கிடையாது. அதே போல் 5 கிலோமீட்டர் ரேடியஸ் தொலைவிலும் எம்சிசி வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவோம். பாளையமட்ட ஊராட்சி ஒன்றியம் வந்து சிட்டிக்குள்ள இருக்கு, அதை சுற்றி அது 5 கிலோமீட்டர் சதுரம் அப்படியே ஊராட்சி பகுதியில் ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்காங்க, அங்கே மட்டும்தான் செயல்படும். இல்லை சார், யூனியன் ஆஃபீஸ் வந்து நம்ம பாளையமட்ட சிட்டிக்குள்ள இருக்கு, அப்போ அவங்க வெயிட்மெண்ட் தாக்கல் பண்ணாலும் வருவாங்க அந்த இடத்துல கண்டிப்பா இருக்கும். ஆஃபீஸ் எடுக்கக்கூடிய 6000 ஆஃபீஸ் கண்டிப்பா எம்சிசி இருக்கும். அப்போ நடத்தி இருக்கு, சிட்டி வந்து கட்டுப்பாட்டு எலெக்ஷன் கோட்டா பண்ணிட்டு இருக்கு. என்னென்ன நேற்று ஈவினிங்ல கோட் ஆஃப் கண்டக்ட் அமலுக்கு வந்து வரப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு இதுக்கு ஒரு சில வித்தியாசம் உண்டு.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுஸ் எதுவுமே கவர் பண்ண தேவையில்லை, ஊராக எம்சிசி படி அது தேவையில்லை. சிம்பிள்ஸ் அதே போல் பொலிட்டிக்கல் வந்து அந்தந்த பகுதியில் ரிமூவ் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் வீடியோஸில். அதே போல் வாக்காளருக்கு கொடுக்கக்கூடிய இன்டியூஸ்மெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்கக்கூடாது என்பதையும் தெளிவாக ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் மட்டும் அந்தந்த யாரும் தான் கண்காட் அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் எம்சிசி என்போர்ஸ் பண்ணுறதுக்கு பொறுப்பாக. பொது இடங்கள் வைக்கக்கூடாது. தேவைக்காப்ப தேவைன்னா நாங்கள் செக் போஸ்ட் அந்த டைமில் போடுவோம். இப்போதைக்கு எந்த செக் போஸ்ட் இல்லை, இப்போதைக்கு எஃப்எஸ்டி மட்டும் இருப்பாங்க. அது போலீஸ் ரஷ்யல் பேட்ஸுடைய கொடி கும்பங்கள்லாம் இருக்கலாமா, சட்டமன்றத்தில் இருக்கக்கூடாது, அதிகாரி இருக்கலாம், பப்ளிக் ஸ்பேஸில் எதுவுமே இருக்கக்கூடாது, பொது இடங்கள் இருக்கக்கூடாது, பிரைவேட் இடங்களில் இந்த மாதிரி பண்ணக்கான நடவடிக்கை இருக்குது. அது அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம், இன்டர்லேருந்து அதை எடுக்காங்க. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் அதுக்கு தான் கட்டுப்பாட்டு அறை ஒரு மெயின் சென்டராக வச்சுருவாங்க. பொதுமக்கள் வந்து புகார் அந்த மாதிரி இருந்தால் உடனடியாக கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவித்து அந்தந்த எஃப்எஸ்டி இப்போதைக்கு அடுத்த எஃப்எஸ்டி வச்சுருக்காங்க. போகும்போது தேவைன்னா நம்ம அடிஷ்னல் அதெல்லாம் தேர்தல் ஆணையம் என்ன இன்னைக்கு 4 மணிக்கு அந்த அரசியல் கட்சி எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் எல்லாம் அங்கீகரிக்கும். அதே போல போலிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசம், 7 AM to 6 PM காலை 7 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும், 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் கோவிட் நாமினேஷன் பண்ண வர்றவங்க இந்த சட்டமன்ற தேர்தலின் போது அவங்க ஏதாவது விதிமுறைகள் ஏதாவது கோவிட் உத்தரவிட்டவங்க இவ்வளோ பேர் தான் வரலாம்னு சொல்லி இருக்கா சார்? உள்ளாட்சி ஊர உள்ளாட்சியில் 1+1 தான், 1+1 ரெண்டு பேரும் தான் டோட்டல் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு வந்து ஒரு 2000 போலீஸ் இது வரைக்கும் நாங்கள் அசஸ் பண்ணி வச்சுருக்கிறது. முதல் ஃபேஸில் வந்து 2000, இரண்டாவது ஃபேஸில் 1700 பேர் இது வரைக்கும் அசஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தேவைன்னா நாங்கள் அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம். பதட்டமான பதிவில் நமக்கு 333 வாக்கு சாப்பிடுது. அது எல்லாத்துக்கும் தனித்தனியும் ஒன்றுல ஒரு எஸ்ஐ அண்ட் 5 others மிகவும் பதட்டமான ஒரே பதட்டம் தான் எல்லாமே. வேற சிஆர்பியும் பார்த்த மாதிரி ஸ்பெஷல் போலீஸ் நம்ம இதே டிஎஸ்பி இருக்காங்க. சார் இப்போ சட்டசபையோட இந்த பதட்டமான வந்து கூட்டு கூடி இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா சார்? கூடி இருக்கு, கூடி இருக்கு. இதுக்கு சட்டசபையில் வந்து வேறு விதமான அசஸ்மெண்ட், இதுக்கு வந்து வேறு விதமான அசஸ்மெண்ட். ஸோ ப்ரீவியஸ் என்னென்ன மோட்டிவ் இருக்குது அதெல்லாம் ஒன்று வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணி அதை அட்வைஸ் பண்ணி நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அது ஏற்கனவே வருவாய்க்குலையும் காவல்துறையும் இது பண்ணுவோம், மல்டிபிள் மீட்டிங் நடத்தி அதை கண்டறிஞ்சு அதை பண்ணிடுவோம். என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் பண்ண முடியும். கோவிடை பொறுத்தவரை மேக்சிமம் போலிங் ஸ்டாஃப் கண்டிப்பாக நம்ம 100% தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிருக்கோம் தனிப்பட்ட முறையில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக கூட்டம் போடக்கூடாது அப்படின்னா SOP given by ஜெயலட்சுமி. ஓகே, தேங்க்யூ.